நிற்கும் சில தூங்கி கலைத்து போனா, தீர பின் வாசலில் நிற்கும் சில தூங்கி கலைத்து போனா, பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே, அழியும் மனு குலம் அதையும் ரட்சிப்பீரே, அழியும் மனு குலம் அதையும் ரட்சிப்பீரே. பரிசுத்த பிதாவே, இந்த சாயங்கால வேளையில இந்த சமூகத்துல எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சமூகத்திலிருந்து புறப்படுகிற ஆண்டவரே, அந்த ஜெப தூபத்தின் வல்லமை இந்த சாயங்கால வேளையில எங்கள் அனைவரையும் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை போல ஒரு ஜெப வீரராய் இந்த உலகத்துல வாழ்வதற்கு, இந்த தேசத்துக்காக, உலகத்துக்காக, உமை அறியாத ஜனங்களுக்காக இரவும் பகலும் கதறி ஜெபிக்கிற, அந்த ஜாம காத்து தேவ ஜனத்துக்காக ஜெபிக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஆவியை கர்த்தர் இந்த சாயங்கால வேளையில எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவை ஜாமக்காரர்கள் உமக்கு ஆண்டவரே, ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள், உமக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் தேவை என்கிற வார்த்தையை நாங்கள் வேத வசனத்தின் மூலமாக தியானிக்கும் போது வசனத்தினுடைய வெளிச்சம் எங்கள் எல்லாருடைய இருதயங்கள்ல அது பிரகாசிக்கும்படி, எங்கள் மனக்கண்களை பிரகாசிக்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கூடுகைக்கு ஆண்டவரே தடை இல்லாம இருக்கிறதுக்கு கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு ஒத்தாசு செய்யும்படி இதுவரை நடத்தினீர், இனியும் தொடர்ந்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே மறுபடியும் இந்த சாயங்கால வேளையில இந்த கூடுகையில கூடியிருக்கிற உங்களை அனைவரையும் மறுபடியும் வாழ்த்துகிறேன். மறுபடியும் இந்த தலைப்பை சொல்லி வேத வசனத்துக்குள்ள நாம கடந்து போவோம். தேவை ஜாமக்காரர்கள். இன்றைக்கு நிறைய ஊழியங்கள் உலகத்துல இருந்தாலும், ஆனால் எல்லாவற்றுக்கும் மிக முக்கியமான ஊழியம் ஜெப ஊழியம் என்பதை நாம மறந்து போக கூடாது. தேவனுடைய பாதத்துல அமர்ந்து அவருடைய இருதயத்தின் துடிப்பை புரிந்து கொள்ளுகிற ஒரு ஊழியம், தேவனுடைய சமூகத்துல அமர்ந்து தேவனுடைய இருதயத்துல இந்த நம்மை குறித்தும், சபையை குறித்தும், பூமியில இருக்கிற சகல தேசத்து ஜனங்களை குறித்தும், சகல ஜாதி ஜனங்களை குறித்தும், தேவ திட்டம் என்ன, தேவ சித்தம் என்ன, ஆண்டவர் எதை செய்ய நினைக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஜெபிக்கிறவர்களால மாத்திரமே முடியும். ஆகையினால தேவ சமூகத்துல இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்காக ஒரு கூட்டம் எழும்பிதான் ஆக வேண்டும், உலக அளவில் எழும்ப வேண்டும். கர்த்தர் அதை நம் மத்தியில செய்வதற்காக இப்படிப்பட்ட இந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்த ஆண்டவருக்காகவும் ஊழியர்களுக்காகவும் கர்த்தருடைய நாமத்தினால நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முதலாவது ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 59வது அதிகாரம் 16வது வசனம். மறுபடியும் தலைப்பை சொல்ல விரும்புகிறேன், தேவை ஜாமக்காரர்கள். ஆண்டவருக்காக ஜாமம் காத்து தேவ ஜனத்துக்காக சபைக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இந்த நாட்களில் எழும்ப வேண்டும் என்பது தேவ சுத்தம். ஜெபிக்கிறவர்களை ஜெபிக்கிறவர்கள் தான் ஜெயிக்கிறவர்கள். ஜெபிக்கிற சபை ஜெயிக்கிற சபையாக இருக்கும், ஜெபிக்கிற ஊழியங்கள் ஜெயிக்கிற ஊழியங்களாக இருக்கும், ஜெபிக்கிற ஊழியக்காரர் ஜெயம் பெறுகிற ஊழியக்காரர், ஒரு ஜெயம் நிறைந்த ஊழியத்தை ஸ்தாபிக்க முடியும் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதற்கு நல்ல மாதிரி நமக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் ஜெபித்து ஜெயம் பெற்றார். ஆகையினால ஆண்டவர் சொன்னார், இது உலகத்தை நான் ஜெயித்தேன், ஆகையினால நீங்களும் ஜெயிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை மனதுல வைத்து இந்த சாயங்கால வேளையில ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 59வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒருவரும் இல்லை என்று கண்டு, விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஒருவரும் இல்லை என்று கண்டு ஆச்சரியப்பட்டார். அதனால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசி ஊழியம் செய்த நாட்களிலே, தீர்க்க தரிசன ஊழியம் செய்த நாட்களிலே, தேவனுடைய வாயாக இஸ்ரவேல் ஜனத்துக்கு செயல்பட்டு ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே, தேவன் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள விண்ணப்பம் பண்ணுகிறவன், வேண்டுதல் செய்கிறவன், ஜெபிக்கிறவன், தேவ சமூகத்துல பாரப்படுகிறவன், தேவ சமூகத்துல கதறி அழுகிறவன், தேவ சமூகத்துல தேவ
சுத்தம் நிறைவேற வேண்டும். தேசத்துல தேவ சுத்தம் நிறைவேற வேண்டும். தேவ ஜனங்களுக்குள்ள தேவ சுத்தம் நிறைவேற வேண்டும். தேவ சபைக்குள்ள தேவ சுத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஜெபிக்கிறவர்கள் உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் மனுபுத்திரர்களிலே குறிப்பாக இஸ்ரவேல் தேசத்துல கண் நோக்கி பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது அவர் சொன்ன வார்த்தை, ஒருவரும் இல்லை என்று கண்டு. விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லையா? ஜெபிக்கிறவன் ஒருவனும் இல்லையா? தேவ சமூகத்துல பாரப்பட்டு தேவ ஜனங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் அங்கே வைத்து தேவ சமூகத்துல வைத்து அதற்காக பதிலை பெற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி துடிக்கிற அந்த தேவ ஆவி, ஜப ஆவி, ஜப பாரம், ஜப அந்த ஆதங்கம் நிறைந்த ஒரு அங்கலாய்ப்பு நிறைந்த ஜப வாழ்க்கை வாழக்கூடிய ஆட்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கிறதை நம்ம இங்க பார்க்க முடியும். ஒருவரும் இல்லை, அந்த வார்த்தையை குறித்து கொள்ளுங்கள். முழு தேசத்துல ஒருவரும் இல்லை, விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் ஆச்சரியப்பட்டாராம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இன்றைக்கு நம்ம தேசத்தை நம்முடைய ஊழியங்களிலே, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய சபையில, நம்முடைய ஸ்தாபனத்துல, நாம இருக்கிறதான நம்முடைய பட்டணங்களிலே இன்றைக்கு நம்முடைய தேசத்துக்குள்ள எத்தனை பேர் ஆண்டவர் தேடும் போது, இவன் எனக்காக இருக்கிறான், அவள் எனக்காக இருக்கிறார், இந்த பிள்ளை எனக்காக இருக்கிறது, இந்த வாலிப பெண் எனக்காக இருக்கிறாள், இந்த வாலிப தம்பி எனக்காக, இந்த குழந்தை எனக்காக தேவ சமூகத்துல பாரப்படுகிறது, தேவ ஆவியினால் இந்த பிள்ளை நிறைந்து இந்த தேசத்துக்காக, சபைக்காக, ஸ்தாபனங்களுக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி நிறைந்த பிள்ளை என்று சொல்லி ஆண்டவர் நம்மளே எத்தனை பேரை சொல்ல முடியும்? அன்றைக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து அங்கலாய்த்த அதே அங்கலாய்ப்பு இன்றைக்கும் நம்முடைய தேசத்துல ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு அந்த ஜெபிக்கிற ஒரு சேனை இந்த தேசத்துல எழும்ப வேண்டும் என்பது தேவ சித்தம். அதற்காக தான் நானும் அங்கலாய்ப்போடு கூட இந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியில வைக்கிறேன். ஆண்டவர் இந்த தேசத்துல அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை எழுப்ப வேண்டும். ஆண்டவர் அதற்காகத்தான் இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடத்தப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு இன்றைக்கு தேவனுக்காக ஜாமம் காக்கிறவள், தேவ சுத்தம் செய்வதற்காக, தேவனுடைய ஜனங்கள் தேவனை அறிய வேண்டும் என்பதற்காக, தேவ சபைக்குள்ள எழுப்புதல் வர வேண்டும் என்பதற்காக நடக்கிற எல்லா ஊழியங்களிலேயும் ஒரு மகிமையான எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்பதற்கு ஜெபிக்கிற ஒரு சேனை, ஜாமம் காத்து ஜெபிக்கிற ஒரு சேனையை கர்த்தர் இந்த தேசத்துல எழுப்புவார் என்று சொன்னால் சீக்கிரத்துல எழுப்புதலை நம்முடைய கண்களாலே நாம் காண்போம். அந்நிய கண்களால் அல்ல, நம்முடைய கண்களாலே இந்த தேசத்துல வரப்போகிற எழுப்புதலை நாம் காண்போம் என்பதுல மாற்று கருத்து கிடையாது. இப்ப நான் சொல்ல வருகிற விஷயம், ஆண்டவருக்கு தேவையான கூட்டத்துல மிக முக்கியமான கூட்டம் விண்ணப்பம் பண்ணுகிற கூட்டம், ஜாமம் காக்கிற கூட்டம், ஜபிக்கிற கூட்டம், ஜப சேனை. ஆண்டவருடைய சமூகத்துல இந்த தேசம் இதற்காக நாம ஜபிக்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஜப சேனைய, அப்படிப்பட்ட ஜப அபிஷேகம் நிறைந்த ஒரு கூட்டத்தை கர்த்தர் இந்த தேசத்துல எழுப்ப வேண்டும். என்னதான் சட்டங்கள் வந்தாலும் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிற தேசத்துல சட்டங்கள் ஜெபத்தினாலே மாற்றப்படும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பாபிலோன் தேசத்திலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நகோ, தானியேல் இவர்களை அங்க வைத்திருந்த அவங்க அங்க இருந்த நாட்களிலே சட்டங்கள் இவர்களுக்கு விரோதமாக போடப்பட்டிருந்தாலும் ஜெபிக்கிறவர்கள், ஜெப அபிஷேகம் பெற்றவர்கள், ஜாமம் காத்து தேவ சமூகத்துல போராடி ஜெபிக்கிற அந்த அபிஷேகத்தின் வல்லமை இருந்ததுனால போடப்பட்ட சட்டங்கள் எல்லாம் இல்லாமல் நிர்மூலமாக்கப்பட்டதை நாம் வேதத்துல சரித்திரபூர்வமாக வாசிக்கிறோம். இந்த சாயங்கால வேளையில ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சேனையை, ஜாமம் காத்து ஜெபிக்கிற ஒரு சேனையை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி சுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். இதோடு கூட நான் இன்னொரு வார்த்தை இங்கே சேர்க்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 21வது அதிகாரம், வேதத்தை கையில வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து திருப்பி பாருங்கள் அல்லது எழுதி குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், பிற்பாடு நீங்கள் வாசிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே 21வது அதிகாரம், ஏசாய தீர்க்க தரிசன புத்தகம் அதனுடைய 21வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை முதலாவது வாசிக்கிறேன், பிற்பாடு 10, 11, 12 வசனங்களை சேர்த்து வாசிக்கலாம். அதற்கு ஜாமக்காரன், விடியற் காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறான். இது என்ன ஒரு விகற்பமான வார்த்தை! இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதுதான் இன்றைக்கு இந்த முழு உலகத்தினுடைய நிலைமை. நமக்கு விடியற் காலமும் தெரிகிறது, ராக்காலமும் தெரிகிறது, ரெண்டும் கலந்து வருகிறத பார்க்க முடிகிறது. ஏதாவது ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்ல
வாட் இஸ் த டைம் நவ்? இப்ப இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? இந்த காலம் எப்படி இருக்கு? இப்ப உள்ள சூழ்நிலை எப்படி இருக்கு? இப்படி பிரச்சனை எப்படி இருக்கு? இப்ப சபைக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக, ஸ்தாபனங்களுக்கு விரோதமாக, தலைவர்களுக்கு விரோதமாக, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவ ஜனத்துக்கு விரோதமாக, வாட் இஸ் த கண்டிஷன், வாட் இஸ் த சிச்சுவேஷன்? நன்றாக புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்ட் ஒரு ஜாமக்காரன் இன்னொரு ஜாமக்காரனை பார்த்து கேட்கிறான், என்ன கேட்கிறான்? 11வது வசனத்தை வாசிக்கிறேன். தூமாவின் பாரம் சேயிரிலிருந்து என்னை நோக்கி, ஜாமக்காரனே இரவு எவ்வளவு சென்றது. அவன் ஒரு அவனும் ஜாமக்காரனா, ஆனா அவனால அதை வந்து கன்சிடர் பண்ண முடியல, அவனால அதை சொல்ல முடியல, அவனால அதை நிர்ணயிக்க முடியல. இப்ப என்ன டைம், இப்ப என்ன சூழ்நிலை, இப்ப எப்படிப்பட்ட காலம், இப்ப என்ன நடக்குன்னு கொண்டிருக்கிறது, இனி என்ன நடக்க போகுதுன்றது அவனுக்கு ஒரு வெளிப்பாடு இல்லாம இருக்கிறா, ஒரு வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறா, ஒரு தெளிவு இல்லாம இருக்கிறான். ஆகையினால அவன் இன்னொரு ஜாமக்காரனை பார்த்து கேட்கிறான். அதற்கு அவன் என்ன கேட்கிறான்னா, எவ்வளவு இரவு எவ்வளவு நேரம் சென்றது என்று கூப்பிட்டு கேட்க, அதற்கு ஜாமக்காரன் இன்னொரு ஜாமக்கா யாரிடத்துல கேட்டான் அவன் சொல்றான், அதற்கு ஜாமக்காரன் விடியற் காலம் வருகிறது. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரு 4 மணி 3 மணி போல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு ஜஸ்ட் இமேஜின் அப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் போது இப்ப 3 மணி ஆச்சு, அடுத்து 4 மணி ஆகணும், அடுத்து 5 மணி ஆகணும், அடுத்து 6 மணி ஆனோன்னு வெளிச்சம் தானே வரணும். ஆனா இவன் சொல்லுகிறதை கவனியுங்கள், இந்த தேசத்தினுடைய நிலைமையை நாம் புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராங்க. இப்ப 6 மணி ஆயிடுச்சுன்னா சூரிய வரணுமே, வெளிச்ச வரணுமே, அடுத்து டே ஃபுல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் இரவு வரணும். ஆனா இவன் சொல்வதை பாருங்கள், ஜாமக்காரன் விடியற் காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, வெளிச்சமும் வரப்போகுது, இருளும் வரப்போகுது. நன்றாக புரிந்து கொள்ள கர்த்தர் நம்முடைய கண்களை, மனக்கண்களை திறப்பாராக. நம்முடைய இருதயத்தின் பாரத்தை ஆண்டவர் நமக்குள்ள, அவருடைய பாரத்தை நமக்குள்ள கொண்டு வருவாராக. ஒரு ஜாமக்காரன் எப்படி ஜாமம் காத்து என்ன நடக்க போகுதுன்றத ஒரு வெளிப்பாடோடு கூட இருக்கிறான். இன்றைக்கு இந்த தேசத்துல இப்படிப்பட்ட வெளிப்பாடு உள்ள ஜாமக்காரர்கள் தேவை. ஜபிக்கிறவர்கள் மாத்திரமே ஜாமக்காரர்களாக இருக்க முடியும். கர்த்தராக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காரியத்தை சொல்லி, ராக்காலமும் வருது, விடியற் காலமும் வருது, ராக்காலமும் வருது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனா ரெண்டும் சேர்ந்து வருது. இன்றைக்கு நம்முடைய நிலைமை இதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஊழியர்களுக்கும், இன்றைக்கு தேவ ஜனங்களுக்கும், தேவ சபைக்கும் விரோதமாக வெளி ஒரு ஒரு விடியற் காலம் வருகிறது போல இருந்தாலும் ஒரு ராக்காலமும் அதை பின்தொடர்ந்து வருகிறது. இப்படிப்பட்ட காலத்துக்காகத்தான் தேவனுக்கு ஜாமம் காத்து ஜெபிக்க வேண்டிய ஜெபசேனை எழும்ப வேண்டும். இந்த தேசத்துல தேவ திட்டம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், நான் மறுபடியுமாய் சொல்லுகிறேன், உணர்ந்து சொல்லுகிறேன், அனுபவித்து பேசுகிறேன், தேவன் இந்த தேசத்துல அல்லது தேவன் இந்த முழு உலகத்துல எதையாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை தம்முடைய சபையின் மூலமாகத்தான் செய்வார். ஆகையினால சபை விழுத்து எழும்ப வேண்டும். ஆகையினால சபைக்குள்ள ஒரு உயிர் மீட்சி உண்டாக வேண்டும். ஆகையினால சபைக்குள்ள இருக்கிற எல்லாருக்குள்ளும் ஒரு எழுப்புதலின் அக்கினி பற்றி பிடிக்க வேண்டும். சபைக்குள்ள இருக்கிற எல்லாருக்குள்ளும் ஒரு ஒரு தெளிவு, இந்த காலத்தை குறித்ததான ஒரு தெளிவு. இந்த விடியற் காலமும் வருகிறதாமே, அதோடு கூட ராக்காலமும் சேர்ந்து வரப்போகுதாமே. இப்படிப்பட்ட காலத்துல நான் எப்படி வாழ வேண்டும்? நான் இப்படிப்பட்ட காலத்துல எப்படி செயல்பட வேண்டும்? எப்படிப்பட்ட வெளிப்பாட்டை நான் கொண்டவனாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு. சபையினருக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், ஊழியர்களுக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், வாலிபர்களுக்குள்ள ஏதோ ஆடுறதும் பாடுறது தான் கிறிஸ்தவம் என்று சொல்லி இந்த காலத்தை நாம் வீணடித்து விடாதபடிக்கு தேவனுடைய இருதயத்துல என்னை குறித்தும், என் குடும்பத்தை குறித்தும், என் சபையை குறித்தும், என் தேசத்தை குறித்தும், என்னுடைய என்னுடைய வாழ்க்கையை குறித்து அவர் என்ன நினைக்கிறார், என் சபையை குறித்து அவர் என்ன நினைக்கிறார், என் தேசத்தை குறித்து அவர் என்ன நினைக்கிறார், அதை குறித்ததான ஒரு கிளியர் கட் வெளிப்பாடு இன்றைக்கு நமக்கு தேவை. ஏன் என்று சொன்னால், இன்னொரு காரியத்தை இங்க சேர்க்க விரும்புகிறேன். 62வது அதிகாரம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம், நீங்க அந்த 21வது அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, பல தேசங்களுக்கு அங்க தீர்க்க தரிசனம் வருகிறது. பாபிலோன் விழுந்தது, விழுந்தது என்று சொல்லி பாபிலோனை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் பல நாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு எல்லாவற்றையும் பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் அடுத்த ஒரு காரியம், ஒரு ஜாமக்காரன் எப்படி, ஏன் ஜாமக்காரனை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார், அதை புரிந்து கொள்ளத்தக்கதாக, நன்றாக புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராங்க. 62வது அதிகாரம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம், 62வது அதிகாரம் அதனுடைய 6வது 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 62வது அதிகாரம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் அதனுடைய 6வது 7வது வசனத்தை வாசிக்கிறேன். எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
ஒரு காலமும் மௌனமாயிராதே. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ கொஞ்ச நேரம் ஜெபிச்சதுக்கு அப்புறம் நம்ம இருதயத்துல ஒரு சாட்டிஸ்பாக்சன் திருப்தி ஆயிடுறோம் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை சேலஞ்ச் பண்ணுகிறார். ஒரு காலமும் மௌனமாயிராத ஜாமக்காரர்கள். இன்னைக்கு ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட ஜெப வீரர்களும் எப்படிப்பட்ட ஜெப சேனையும் எப்படிப்பட்ட ஜெப ஊழியம் செய்யக்கூடிய ஜாமக்காரர்கள் தேவை என்று சொன்னால், இங்க வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எருசலேம் பட்டணத்துக்காக அங்க பேசுகிற காரியம், ஒரு காலமும் மௌனமா இராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. அவர் எருசலேமை சிறப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். இந்த தேசத்துல ஒரு மாபெரும் எழுப்புதல் வரும் வரையில நாம் அமைதியாக இருக்கக்கூடாது. ஒரு காலமும் அமைதியாயிராத ஜாமக்காரர்களாக நாம் மாற வேண்டும். இந்த தேசத்துக்காக பதிவிருந்து இரவும் பகலும் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜாமக்காரர்கள் எப்படி ஜாமம் காக்கிறார்களோ, இந்த தேசத்தை காக்கிறதான இராணுவ வீரர்கள் இரவுக்கு இரவை இரவென்றும் பாராமல், பகலை பகல் என்றும் பாராமல், உஷ்ணத்தை உஷ்ணம் என்று பாராமல், குளிரை உங்களுக்கு தெரியாது, நான் அப்படிப்பட்ட இடங்களுக்கு போயிருக்கிறேன். ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தான் பார்டர்ல போனீங்கன்னா நம்ம தேசத்தினுடைய இராணுவ வீரர்கள், அதோடு கூட அருணாச்சல் பிரதேஷ் சைனா பார்டருக்கு போனீங்கன்னா நம்முடைய தேசத்துடைய இராணுவ வீரர்கள் -20, -30, -40, -50 degrees கூட நம்முடைய தேசத்தை காக்க வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய ஜீவனை பணையம் வைத்து நம்முடைய தேசத்தை காத்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு நாட்டை காக்கிறதுக்காக, ஜீவனை காக்கிறதுக்காக, நாட்டினுடைய சமாதானத்துக்காக, நாட்டினுடைய பாதுகாப்புக்காக நம்முடைய தேசத்தை சேர்ந்த இராணுவ வீரர்கள் இப்படி தியாகமாய் வாழ்வார்கள் என்று சொன்னால் இது உலகபூர்வமான வாழ்க்கை. ஆனால் பரலோகத்தோடு கூட இணைக்கிற ஒரு மகிமை நிறைந்த அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக இதை காட்டிலும் அதிகமாக தியாகம் பண்ண நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிற ஜாமக்காரர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒருவேளை நீங்க ஊழியக்காரர்களா இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய தலைவர்களா இருக்கலாம், அல்லது சாதாரண நிலையில் இருக்கிற விசுவாச கூட்டமா இருக்கலாம், அல்லது வேலை செய்து கொண்டு ஊழியர் செய்கிறவர்களா இருக்கலாம், நீங்கள் யாரா இருந்தாலும் நீங்கள் இந்த சாயங்கால வேளையில இந்த காரியத்தை புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நான் இந்த தேசத்துக்காக தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட ஜாமக்காரன். நன்றாக புரிந்து கொள், இதை புரிந்து கொள்ளும்படி ஒரு வார்த்தை இங்க சேர்க்க விரும்புகிறேன். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எல்லாருமே ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்டோம் என்பதை புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் உங்களுக்கு இந்த பதில் உண்டாகும். என்னை இந்த தேசத்தை காக்குறதுக்காக தேவன் அபிஷேகித்திருக்கிறார். இந்த தேசத்தை யாக்கோபுக்கு அவனுடைய மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவனுடைய பாவத்தையும் கூவி அறிவிக்கும்படி கர்த்தராகிய ஆண்டவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை ஆண்டவர் அபிஷேகத்தோட நோக்கம் இந்த தேசத்துக்கு நான் ஜாமக்காரனா இருக்க வேண்டும் என்பதுதான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு ஜாமக்காரன் காலத்தை அறிந்திருப்பான். நன்றாக புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு ஜாமக்காரன் காலத்தை அறிந்திருப்பான், சூழ்நிலையை அறிந்திருப்பான், அந்த அங்கு நடக்கிற இப்ப இந்த பிரசன்ட் சுச்சுவேஷன் தற்போதைய நிலைமை என்ன என்பதை குறித்து ஜாமக்காரன் தெளிவாயிருப்பான். இன்றைக்கு நான் உங்களிடத்துல கேட்க விரும்புகிற ஒரு காரியம், இன்றைக்கு இந்த தேசத்தை குறித்து உங்களுக்குள்ள என்ன தெளிவு உண்டு? திருச்சபைகளை குறித்து தெளிவு என்ன? ஊழியங்களை குறித்து தெளிவு என்ன? ஊழியக்காரர்களுக்குள்ள போராட்டத்தை குறித்த தெளிவு என்ன? தலைவர்களுக்கு உண்டாயிருக்கிற போராட்டங்கள், தலைவர்களுக்கு ஆவிக்குரிய தலைவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், ஆவிக்குரிய தலைவர்களுக்கு இருக்கிற வெளியில சொல்ல முடியாத பல பிரச்சனைகள் அவர்கள் சுமந்து திரிகிறார்கள் நெஞ்சில. அப்படிப்பட்டவர்களுக்காக நீங்கள் எப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நான் இன்னொரு காரியத்தை இங்க சேர்க்க விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டுக்கு வந்த முதல் ஜாமக்காரன் என்று சொல்வேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான காரியத்தை நான் இங்க சேர்க்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 9வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 9வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆண்டவர் இயேசு ஒரு ஜாமக்காரனை போல வரப்போகிற காலத்தை குறித்து தெளிவுடையவராய், அந்த தீர்க்க தரிசன ஆவியினாலே நிறைந்தவராய், என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து தெளிவாய் சபைக்கு பேசுகிறார். தெளிவாய் அந்த நாட்களில் இருந்த ஆசாரியர்களுக்கு பேசுகிறார். தெளிவாய் அந்த நாட்களில் இருந்த எருசலேம் பட்டணத்திலிருந்து தேவனுடைய சபைக்கு பேசுகிறார். தெளிவாய் அவரோடு கூட இருந்த சீஷர்களுக்கு பேசுகிறார். அதை காட்டிலும் அந்த நாட்களிலே அவர்கள் அந்த நாட்களிலே அங்கே வேத பாரர்கள், நியாய சாஸ்திரிகள் இப்படி என்று சொல்லி, சதுசேயர் பரிசேயர் என்று சொல்லி, பிரதான ஆசாரியர் என்று சொல்லி,
தேவனுடைய நாமத்தை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்திக் கொண்டிருந்த காலம், அந்த காலத்துல ஆண்டவர் வரப்போகிற காலத்தை குறித்து பேசுகிறார். நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன். பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியையை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது என்று சொன்னார். நன்றாக புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 2020 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு இந்த பூமியில வந்தார். 33.5 வருடங்கள் பூமியில ஊழியம் செய்தார். அந்த நாட்களிலே நடக்க போகிற காரியத்தை குறித்து சபைக்கு முன்னறிவிக்கிறார். தலைவர்கள் நாங்கள் தான், எங்க நாங்க இல்லைனா இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நாட்களிலே எருசலேமில் இருந்த மகா பிரதான ஆசாரியர்களா இருந்தாலும், வேத பாரர்களா இருந்தாலும், நியாய சாஸ்திரிகளா இருந்தாலும், சதுசேயர்களா இருந்தாலும், பரிசேயர்களா இருந்தாலும், அல்லது மிஷினரிகள், ஊழியக்காரர்கள் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், விசுவாசிகள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் சொல்வதை உங்களால நம்ப முடியாது. உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் பீகார்ல வந்து ஞானஸ்தானம் எடுத்து கொண்டு போனதை நான் போன டிசம்பர் மாதத்துல பீகாருக்கு போயிருந்த போது ஒரு மிஷினரியை சந்தித்தேன். அவர் என்னோடு கூட பேச, ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நாம் இங்க ஊழியர் செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, காலத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு அறிவையும் ஒரு ஞானத்தையும் ஒரு கிருபையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்று சொன்னால், இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை புரிந்து நாம் செயல்படுகிறவர்களாய் மாறிப்போவோம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு பெரிய சேனை, அவருடைய சமூகத்துல இரவும் பகலும் தேசத்துக்காக, தேவ சபைக்காக, ஊழியம் செய்கிற தேவ மக்களுக்காக, ஆவிக்குரிய தலைவர்களுக்காக, இந்த தேசத்துல தேவ திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப சேனை இன்றைக்கு ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும். அதனாலதான் நான் சொல்கிறேன், தேவை ஜாமக்காரர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை ஒரு மனுஷன் புரிந்து கொள்ளாமல் இருப்பான் என்று சொன்னால் அவன் எப்படி இருப்பான் என்று சொல்லி ரெண்டு காரியத்தை நான் இங்கே கொண்டு வர விரும்புகிறேன். பழைய பாட்டுல ஆதி ஆமத்தின் புஸ்தகம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே 4வது அதிகாரம், ஆதி ஆமத்தின் புஸ்தகம் அதனுடைய 4வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். இங்கே காயினை குறித்து நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகி ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன். மேலுள்ள வசனத்தை பார்த்தீங்களா தெரியும், நான் அறியேன் என்றான். என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பொறுப்பு இல்லாத தனம், தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை உணராத ஒரு கூட்டம். நான் எதற்காக இந்த பொறுப்பில் வைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் மற்றவர்களுக்கு உத்தரவாதி என்ற அந்த உத்தரவாதத்துவம் இல்லாத ஒரு ஜாமக்காரனாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் இப்படி நான் பேசுவோம். ஒருவேளை நீங்க சாதாரண விசுவாசியா இருக்கலாம், அல்லது ஊழியம் செய்கிறா இருக்கலாம், அல்லது ஊழிய ஸ்தாபன தலைவர்களாய் கூட இருக்கலாம். நமக்குள்ள பொறுப்புணர்வு எப்ப நம்ம விட்டு போகுதோ, நான் ஜாமக்காரன் என்கிற அந்த இடத்துல கை கழுவி விடுவேன். அத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நான் ஒன்னு புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், அல்லது புரிந்து அதை செய்ய விரும்பாமல் இருக்கலாம். இவனை பாருங்க, இவனுக்கு தெரியும் எங்க இருக்கிறான். இப்ப இப்ப ஆபேல் எங்க அப்படின்னு சொன்னா அவனுக்கு தெரியும், ஆபேல் இல்ல, நான் ஆபேல தீர்த்து கட்டிட்டேன், ஆபேல கொன்னுட்டேன். ஏனென்றால் 8வது வசனத்தை பாத்தீங்களா, அவனை கொலை செய்தான் சொல்லி கடைசி வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். அப்ப இவன் தான் இவன் கையால அடிச்சு கொண்டுட்டான். ஆனா ஆண்டவர் இவனை பார்த்து கேட்கிறாரு, ஏன்பா கையின் சகோதரனாகிய ஆபேல் எங்கப்பா அப்படின்னு கேட்கறதுக்கு கேட்கும் போது அதுக்கு அவன் சொல்றான், நான் அறியேன், ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறான். இன்றைக்கு சபைகளிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள அநேகர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட, எதுக்காக நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், எதற்காக வரங்களும் கனிகளும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எதற்காக தாளத்துகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எதற்காக பரிசுத்தவான்களை வைத்து தேவன் எனக்கு வேதத்தை கத்துக் கொடுத்தார், எதற்காக நான் பல நூற்றுக்கணக்கான வசனங்களை மனப்பாடம் செய்து என் இருதயத்துல பதித்து வைத்திருக்கிறேன், இதெல்லாம் தெரியாமையே
எதற்காக என்று தெரியாததுனால நாம பேசுகிற வார்த்தை பொறுப்பை நாம அள்ள தட்டி விடுவோம், பொறுப்பை உணராத வார்த்தைகளை பேசுவோம். இங்கே அதான் ஆபேலை கொன்ற பிற்பாடு காயின் சொல்லுகிறான், நான் என் சகோதரனுக்கு காவலாலையோ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இந்த காலை வேளையில இந்த ஜெப கூடுகைகள 12 மணி நேர ஜெப கூடுகையில வந்திருக்கிற உங்கள் அனைவரிடத்துல ஆண்டவர் சொல்ல போகிற ஒரு முக்கியமான வார்த்தையை உங்கள் இருதயத்துல பதித்துக் கொள்ளுங்கள். நீ காவலாளிதான், உன் ஜனத்துக்கு காவலாளி, உன் சபைக்கு காவலாளி, இந்த தேசத்துல ஆண்டவரை அறிந்த ஜனங்களுக்கு நீ காவலாளி, இந்த தேசத்துல ஆண்டவரை அறியாத ஜனத்துக்கு நீ காவலாளி என்பதை நீ மறந்து போகாது. இப்படிப்பட்ட ஒரு சேனை இந்த தேசத்துல எழும்பும் போதுதான் ஒரு மகத்துவமான மாபெரும் எழுப்புதல் தேசத்திலே நடக்கும். தேவனாலே அது கொண்டு வரப்படும் என்பதை புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இது பழைய ஏற்பாட்டு காலத்துல. புதிய ஏற்பாட்டு காலத்துல லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 15வது அதிகாரம் இங்க வாசிக்கலாம். அதனுடைய லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 15வது அதிகாரம் இங்கே நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற வசனம் கெட்ட குமாரனை குறித்து. அங்கே 25வது வசனத்துல அந்த கெட்ட குமாரன் போயிட்டு எல்லா பாவத்தையும் அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் செய்து விபச்சாரம் வேசித்தனம் பணம் இருந்த பணத்தெல்லாம் அழிச்சுட்டு இப்ப தகப்பண்டை வீட்டுக்கு அதாவது சபைக்கு திரும்பி வந்துட்டான். நிறைய நேரங்களில சபைக்குள்ள பாவம் செய்துட்டு உள்ள வராங்களே அவங்களோட கூட நான் ஆக்ட் பண்றேனா அல்லது ரீஆக்ட் பண்ணுகிறேனா, அவங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பான்மையோடு கூட அவர்களை உள்ளே அழைக்கிறேனா, அல்லது இவெல்லாம் இப்படிப்பட்ட கேவலமான வாழ்க்கை செஞ்சுட்டு வந்திருக்கிறான், இவெல்லாம் ஒரு நாளும் திருந்த மாட்டா, இவெல்லாம் அவங்கள அப்படிதான், இவங்களா இப்படிதான் சொல்லி ஒரு பொறுப்பு இல்லாத நிலையில நீங்கள் சபைக்குள்ள இருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்க ஊழியக்காரலாம் இருக்கலாம், ஒருவேளை ஊழியத்துக்கு உடன் ஊழியர்களா உடன் உதவி செய்கிறவளா இருக்கலாம், அல்லது சபையில நீங்கள் மூப்பர்களா இருக்கலாம், பொறுப்பு வகிக்கிறவளா இருக்கலாம். யாரா இருந்தாலும் இன்றைக்கு இந்த இந்த ஆவி காயினுக்குள்ள இருந்த ஆவி, இந்த மூத்த சகோதரனுக்குள்ள இருந்த ஆவி எனக்குள்ள கிரியை செய்கிறதா என்பதை கண்டுபிடித்துக் கொள்ளும்படியாக. யார் ஜாமக்காரனாய் மாற முடியும், ஜாமக்காரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று என்பதை குறித்து நான் பின்னாடி பேசுகிறேன், மூன்று காரியத்தை பேசி முடிக்கிறேன். ஆனால் இந்த இந்த ஆவி நம்மை தேவனுக்காக வாழ விடாது. யாரோ வராங்க சபைக்கு, யாரோ போறாங்க, நமக்கு என்ன இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையா? அதுக்கெல்லாம் பாஸ்டர் இருக்காங்க, பாஸ்டர்மா இருக்காங்க, அவங்களோட கூட இருக்கிறவங்க பாத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலிருந்து நீங்க கை கழுவ முடியாது. நன்றாக புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. இப்படிப்பட்ட ஆவி இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? 25வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான், அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரர்கள் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். வீட்டுல என்னப்பா நடக்குது அப்படின்னு சொல்லி வெளியில இருக்கும் போதே கேட்கிறான். அதற்கு அவன் அந்த ஊழியக்காரன், உம்முடைய சகோதரன் வந்தார், கூட பிறந்த தம்பி பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் விபச்சாரத்திலையும் வேசித்தனத்திலையும் உங்க அப்பா கிட்ட இருந்து அவனுடைய சொத்தையும் பங்கையும் பிரிச்சு எடுத்துட்டு ஓடிட்டான், அந்த வீட்டை விட்டு அவன் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு உடனே இவனுடைய ஆக்ஷன் எப்படி ரியாக்ட் ஆகுது பாருங்க. அவன் என்ன சொல்றான், சுகத்துடனே உங்களுடைய தகப்பனிடத்துக்கு வந்து சேர்ந்தபடினாலே உங்க தம்பி அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து, இன்னைக்கு நிறைய பேர் இப்படிப்பட்ட ஆவியில இருக்கிறதுனால ஒரு ஆத்மா மனம் திரும்பி சபைக்குள்ள வரும்போது நம்மளால அதை சந்தோஷமா ஏத்துக்க முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் வித்தியாசம். ஒரு மனுஷன் இதே அதிகாரத்துல ஒரு மனுஷனுக்குல 100 ஆடுகள் இருந்து ஒன்று காணாமல் போனிட்டு உடனே அவர் 99 ஆடுகளையும் விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டுவை தேடி போனான். அதை கண்டுபிடிக்கும் வரையில கண்டுபிடிச்ச பிற்பாத அடிக்கல வேதம் சொல்லுது, ஆண்டவர் அதை சொல்றாரு, அந்த ஆட்டை பிடிச்சு அதை தூக்கி தோல் மேல போட்டுக்கிட்டு அவன் மற்ற ஆடுகள் இருந்த இடத்துக்கு சுமந்து கொண்டு வருகிறான். அதுக்கு ஆண்டவர் விளக்கு கொடுக்கிறாரு, ஒரு பாவி பூமியிலே மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யத்திலே என் பிதாவும் தூதர்களும் அங்கே மகிழ்ந்து களி கூறுகிறார்கள். இன்னைக்கு ஒரு சபைக்குள்ள ஒரு புதிய ஆத்மா மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவரை அறிய வேண்டும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு சமாதானம் வேண்டும், என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேண்டும், சாபத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை எனக்கு வேண்டும் என்று சொல்லி சபைக்கு வருகிற ஆத்மாக்களோடு கூட உங்களுடைய உறவு எப்படி இருக்கிறது? நீ ஜாமக்காரனாய் மாற வேண்டும் என்று சொன்னால் உன்னை நீ பலிபீடத்துல கொண்டு வந்து வைக்க வேண்டும். இவனை பாருங்க, இவனுக்கு ஒரு சந்தோஷமா இல்லை. அவன் அதுக்கு எப்படி பேசுறான் பாருங்க, 28வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான், தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். இப்ப அப்பா வந்து இவனை கெஞ்சிறாரு, அப்பா தம்பி உன் தம்பி வந்திருக்காண்டா,
உன் தம்பி அவன் மறுபடியும் வீட்டுக்கு திருப்பி வந்துட்டான், வாடா உள்ளவா வந்து அவனோட கூட சந்தோஷமா இரு. அவனுக்கு அவன் அவங்க அப்பா கிட்ட பேசுற வார்த்தையை பாருங்களேன், அவன் தகப்பனுக்கு பிரதித்திரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படிக்கு நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லையே. வேசிகளிடத்தில் இவனுடைய இருதயத்துல பாருங்க எப்படிப்பட்ட கசப்பு. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே பொழுத்த கன்றை இவனுக்கு அடிப்பித்தீரே என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்கள் ஒரு நாளும் தேவனுக்காக, தேவ ஜனத்துக்காக, தேவனுடைய சபைக்காக, தேவனை அறிந்த தேவனை அறியாத ஜனங்களுக்காக நாம் ஜாமக்காரர்களாக மாற முடியாது. அப்ப இந்த இப்படிப்பட்ட வாழ்க்கையை விட்டு நான் வெளியே வர வேண்டும். எப்படி வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்? இன்னொரு வசனத்தை காட்டி கொடுக்க விரும்புகிறேன். ஒன்று யோவான் அதனுடைய மூன்றாவது அதிகாரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 3:16 எல்லாருக்குமே தெரியும், நல்லா கேட்ட உடனே டக்கு டக்குன்னு எல்லாரும் பேசுவோம் அந்த வார்த்தையை. ஆனால் 1 யோவான் 3:16 சொல்லுங்கள் என்று சொன்னால் சிலருக்கு மாத்திரம் நல்லா தெரியும், ஆனா நிறைய பேருக்கு அந்த வசனம் தெரியறது கிடையாது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு உலக இரட்சகர், நம் பாவிகளா இருந்த போது நம்ம மேல வைத்த அன்பின் நிமித்தம் நமக்காக பரலோகத்தை தியாகம் செய்து பூமியில வந்து சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தாரே, அந்த ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் ஆண்டவராக இயேசு தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்காகவும், நீங்க வசிக்கிற பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்காகவும், உங்கள் கிராமத்து ஜனங்களுக்காகவும், உங்க பட்டணத்து ஜனங்களுக்காகவும், உங்க சொந்தக்காரர்களுக்காகவும், உங்க இன ஜன பந்துக்களுக்காகவும், உங்கள் சபையில் இருக்கிற ஜனத்துக்காக, நீங்கள் இந்த தேசத்துல இருக்கிற உங்கள் ஜனத்துக்காக நீங்கள் ஜீவனை கொடுக்க கடனாளிகள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பவுல் சொல்லுகிறான், இதை புரிஞ்சு அவன் தெளிவா சொல்லுகிறான், இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் அநேகருக்கு கடனாளியா இருக்கிறேன். இது எப்பெல்லாம் நான் சொல்லாம இருக்கிறனோ, யாருக்கெல்லாம் நான் சொல்லாம இருக்கிறோம் அவங்களுக்கெல்லாம் நான் கடன்காரன். இதுதாங்க அந்த அந்த ஸ்பிரிட், அந்த ஆவி. இதுதாங்க ஆண்டவர் இயேசு செய்த தியாகத்தை சரியாக புரிந்து பவுல் பேசுகிறான். இந்த சுவிசேஷத்தை, இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என் மேல் விழுந்த கடமை, நான் பிரசங்கியாமல் போவேனால் எனக்கு ஐயோ. இந்த சுவிசேஷத்தை நான் மற்றவங்களுக்கு சொல்லலன்னா நான் கடன்காரங்க, நான் கடனாளி. நீங்க சாதாரணமான ஆள் கிடையாதுங்க. நீங்க ஊழியர்களா இருக்கலாம், நீங்கள் தலைவர்களா இருக்கலாம், நீங்கள் சபையில மூப்பர்களா இருக்கலாம், நீங்கள் சபையில 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் விசுவாசிகளா இருக்கலாம், அல்லது நீங்க புதிய விசுவாசிகளா இருக்கலாம். நீங்கள் நான் ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்ற பிற்பாடு உங்களுக்கு என்று கொடுக்கப்படுகிற பொறுப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய பல பொறுப்புகளும் அல்ல, மிக முக்கியமான பொறுப்பு உங்கள் சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறீர்கள். இந்த சுவிசேஷத்துக்கு நான் கடனாளியா இருக்கிறேன், உங்கள் சபைக்கு நீங்கள் கடனாளி, இயேசுவின் நாமத்தை அறியாத ஜனங்களுக்கு நீங்கள் கடனாளியா இருக்கிறீர்கள், இயேசுவின் நாமத்தை அறிந்த ஜனங்களுக்கு நீங்கள் கடனாளிகளா இருக்கிறீர்கள். இப்ப நன்றாக புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுக்கு என்று ஜாமம் காத்து ஜெபிக்கிற சபைக்காக, சபையில உள்ள இருக்கிற ஜனத்துக்காக, சபைக்கு வெளியில இருக்கிற ஜனங்களுக்காக, ஆண்டவர் இயேசுவை அறிந்த ஜனங்களுக்காக, ஆண்டவர் இயேசுவை அறியாத ஜனங்களுக்காக நீங்களும் நானும் ஜாமக்காரர்களாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போக கூடாதபடிக்கு, இந்த ஜாமம் காக்குற ஊழியை எப்படிங்க, அந்த ஜாமக்காரன் எப்படி இருப்பான், அவனுடைய வேலை என்ன, அவன் என்ன செய்வான் அப்படின்றத பார்த்து கொள்ளும்படி ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஊரெல்லாம் தூங்கிட்டு இருக்கோம், ஆனா ஜாமக்காரனுக்கு மாத்திரம் தூங்க முடியாதுங்க. நன்றாக புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நீ அப்படிப்பட்ட அபிஷேகம் பெற்றவனாய் இருப்பாய் என்று சொன்னால் எல்லாரும் தூங்குவாங்க, ஆனா நீ எங்கேயாச்சும் நீ படுத்திருந்தா கூட ஆவி ஆண்டவரோடு கூட பேசிட்டு இருக்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் என்னை குறித்து பெருசா நான் சொல்ல விரும்பல, எத்தனை நாட்கள் படுத்த தூக்கம் வராது, ஆனா சரீரெல்லாம் மிகுந்த ஊழியத்தை நிமித்த களைப்பா இருக்கும். பிச்சைக்கார எப்படி கையை நீட்டுவானோ அந்த மாதிரி என் கையை நீட்டி ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே இந்த காரியத்துக்காக நீங்க கிரியை செய்யணப்பா,
ஆண்டவரே, அங்க அந்த கிராமத்துல சபை கட்டணும் ஆண்டவரே, இந்த கிராமங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும் ஆண்டவரே, அங்க எதிர்ப்பு அதிகமா இருக்கு ஆனாலும் அங்க இந்த சுவிசேஷத்தை கொண்டுட்டு போகணும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை நீங்க அமைச்சு கொடுங்கப்பா. இதே ராத்திரியும் பகலுமா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில, ஜாமக்காரருடைய ஆவி அமைதலா இருக்காது, அது தேவனுடைய சமூகத்துல மற்றவர்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கும், மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும், மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கும். அதை புரிந்து கொள்ளும்படி இந்த சாயங்கால வேளையில மூன்று காரியங்களை நான் உங்கள் மத்தியில கொண்டு வர விரும்புகிறேன். முதலாவது, ஆபிரகாம் வாழ்க்கையில ஜாமக்காரன் எப்படி இருப்பான், அவனுடைய கிரியை, அவனுடைய வேலை, அவனுடைய அர்ப்பணிப்பு, அவனுடைய ஆதங்கம், அவனுடைய அங்கலாய்ப்பு எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளும்படி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்று விதமான ஜாமக்காரருடைய பொறுப்புகளை காட்டி கொடுக்க விரும்புகிறேன், அதற்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போம். இங்கே இரண்டு பட்டணங்கள், சோதோம் கொமோரா என்கிற பட்டணம், அந்த பட்டணத்துல இருக்கிற ஜனங்களுடைய பாவம் தேவ சமூகத்துல போய் எட்டுகிற போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சித்தம் கொள்ளும் போது இங்கே ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நின்று ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 18வது அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் அங்கே 20வது வசனத்தில் இருந்து வாசிக்கிறேன். பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஆண்டவருடைய சமூகத்துல கெஞ்சிறான், ஆண்டவரே அவங்களை அனுப்பாதீங்க, ஆண்டவரே ஆண்டவரே அவங்களை நிறுத்துங்க, ஆண்டவரே ஆண்டவரே அந்த பட்டணம் அழிக்கப்படக்கூடாது, ஆண்டவரே ஆண்டவரே அந்த ஜனங்கள் அழிக்கப்படக்கூடாது, ஆண்டவரே ஒரே ஒரு விஷயம் மன்னிச்சு விட்டுடுங்க ஆண்டவரே. ஜாமக்காரர்கள் தெய்வ சமூகத்துல அழிகிற ஜனத்துக்காக போராடுவார்கள். ஆண்டவரே இறங்குங்க, ஆண்டவரே தயவு பாராட்டுங்க, ஆண்டவரே கிருபை செய்யுங்க, ஆண்டவரே இரக்கத்தை கட்டளையிடுங்க, ஆண்டவரே ஒரு ஒரு முறை மன்னிங்க, ஆண்டவரே. அதைத்தான் இங்க இங்க இந்த ஆபிரகாம் செய்கிறதை பார்க்கிறோம். 22வது வசனம், அப்பொழுது அந்த புருஷர் அவிட விட்டு போய் சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனுடைய நீதிமானை அழிப்பீரோ. இன்னைக்கு நான் உங்களிடத்துல கேட்கிற ஒரு கேள்வி, நாம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் அவனை அழிச்சிருவாரு, இவனை அழிச்சிருவாரு. நம்ம சில நேரங்களில் சிலரை குறித்து பேசும்போது அப்படிதான் ஆயிடும், இப்படிதான் ஆயிடும், நம்ம நெகட்டிவாவே பேசுவோம். ஆனா நான் உங்களுக்கு தாழ்மையா கேட்க விரும்புறேன், எத்தனை பேர் இயேசு ஆண்டவரை போல அல்லது இந்த ஆபிரகாமை போல தேவ சமூகத்துல பரிந்து பேசுகிறீர்கள்? அந்த ஸ்பிரிட் ஆஃப் இன்டர்சரி, ஆண்டவருடைய சமூகத்துல மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற, ஆண்டவருக்காக ஆண்டவருடைய சமூகத்துல அவர்களுடைய இடத்துல நீங்க நின்று அவங்க சமூக ஆண்டவருடைய சமூகத்துல அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு ஆவி, அதை தான் நீங்க ஆபிரகாம் செய்கிறான். அவன் கேட்கிறான், நீதிமானையும் பாவியையும் ஆண்டவர் ஒன்னா சேர்ந்து அழிச்சிருவீங்களா? நீதிமான் இருந்தா கூட பாவியங்களோட கூட சேர்த்து நீதிமானையும் நீங்க அழிச்சிருவீங்களா ஆண்டவரே? அதற்கு ஆண்டவர் சொல்ற, பட்டணத்துக்குள்ள ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ. ஆண்டவரிடத்துல பேசுறதுக்கு தைரியம் எப்போ வரும் தெரியுங்களா? அதிகமா ஆண்டவரோட கூட பேசிக்கிட்டே இருந்தீங்களா தைரியம் வரும், கேட்கறதுக்கு ஒரு தைரியம் வரும். ஆண்டவரே ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருப்பாங்கன்னு சொன்னா நீங்க அந்த பட்டணத்தை அழிச்சிருவீங்களா ஆண்டவரே? கேட்கிறோம், ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். இது ஒரு சாதாரண அனுபவம் இல்லைங்க. ஜாமம் ஜனங்களுக்காக நீங்கள் இரவும் பகலுமாக ஜாமம் காத்து நீங்க இருக்கிற உங்க இடத்துல உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்களுக்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த ஜனங்கள் மேல ஒரு அன்பு இருக்கும் என்று சொன்னால், அந்த ஜனங்களுடைய அழிவை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால், அந்த ஜனங்களுக்காக இரவும் பகலும் தேவ சமூகத்துல போராடி கண்ணீர் விட்டு நீங்கள் அவருடைய ரட்சிப்புக்காக, மீட்புக்காக, பாவ மன்னிப்புக்காக, விடுதலைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால், இதை கண்டிப்பா செய்வீங்க. ஏன்னா ஒரு 100 பேர் செத்துட்டாங்கன்னா அதை கேட்டு இருதயம் கலங்கும், ஐயோ இப்படி ஆயிடுச்சு, அந்த ஆத்மாக்கள்லாம் சத்தியம் கேட்டுச்சா, அந்த ஆத்மாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதா, அந்த ஆத்மாக்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கிடுச்சா இல்லையா, இந்த ஒரு போராட்டம் நம்ம சமாதானமா இருக்க விடாதுங்க. அதுதான் இங்க ஆபிரகாம் வாழ்க்கையில் எனக்கு துன்மார்க்கனுடைய நீதிமானை சந்தரிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்ற மாதிரி சொல்றான். துன்மார்க்கனுடைய நீதிமானை அழிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பித்து உமக்கு தூரமா இருப்பதாக, சர்வ லோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ
ஆண்டவருடைய சமூகத்துல விண்ணப்பத்தை பாருங்க. சர்வலோகத்துக்கும் நீங்க தானப்பா நியாயாதிபதி. யூ ஆர் த காட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். நீங்க தான் சர்வலோகத்துக்கும் நீதிபதி நியாயாதிபதி. நீங்க தான் நீதிபதியா இருக்கீங்க. அப்ப நீங்க தப்பு செய்யலாமா ஆண்டவரே? ஆகையினால நீதிமானையும் பாவியும் ஒன்னா வச்சு அழிச்சிடாதீங்க. அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் ஆண்டவர் பதில் சொல்றாரு, அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார், வாக்கு பண்றார் ஆண்டவர். He made the covenant with Abraham. ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். 50 நீதிமான் இருப்பான் என்று சொன்னால் அந்த முழு ஸ்தலத்தையும் நான் அழிப்பதில்லை, அங்க இருக்கிற ஜனங்களை நான் அழிப்பதில்லை. உடனே அப்படி ஆபிரகாம் அது அது கேட்டுட்டு அப்படியே திருப்தி ஆகல. அந்த அதாவது ஒரு ஜாமக்கார், உண்மையா நீங்க உங்க பகுதியில் இருக்கிற ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும், அவங்க எல்லாம் பாவ மன்னிப்பை பெறணும், அவங்க ரட்சிப்படையணும், அவங்களுடைய சாபங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் இதெல்லாம் மன்னிக்கப்பட்டு அவங்களோட பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட வேண்டும் என்கிற ஒரு ஆதங்கம் அங்கலாய்ப்பு, அப்படிப்பட்ட ஒரு ஜப ஜீவியம் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நீங்க இப்படித்தான் ஜெபிப்பீங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இப்ப 50 பேர் இருந்தா நான் விட்டுடுறப்பா அப்படின்னு சொல்லிடுற. உடனே ஆபிரகாமுக்கு பொறுக்கல, ஆண்டவர் இடத்துல மறுபடியும் ஜெபம் பண்றா. 27 வசனம், அப்பொழுது ஆபிரகாம் பிரதித்திரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன், நான் ஆண்டவரே ஆண்டவரோட பேச துணிந்தேன். பாருங்க அந்த ஆத்தும பாரத்தை பாருங்க. ஒரு பிச்சைக்காரன் அவனுக்கு 50 ரூபாய் தேவைன்னா அவன் கை நீட்டி பிச்சை எடுக்கும் போது யாராச்சும் ஒருத்தர் 5 பைசா போடுறாங்க அல்லது 5 ரூபாய் போடுறாங்கன்னா மறுபடியும் அவன் பிச்சை கேட்பான். இன்னொருத்தர் 10 ரூபாய் கொடுத்தாங்க, இப்ப 15 ரூபாய் ஆயிடுச்சு, இன்னும் 35 ரூபாய் தேவை. அங்கே மறுபடியும் போறவர்களை பார்த்து அம்மா தாயே எனக்கு பணம் வேணும்னு சொல்லி பிச்சை எடுப்பான். பாக்கெட்ல கையை விட்டுட்டு யாருமே பிச்சை எடுக்க மாட்டாங்க. பிச்சை எடுக்கணும்னா கையை தூக்கிட்டா எடுக்கணும், கெஞ்சினும். அதத்தான் இங்க அதே மாதிரி ஒரு பிச்சைக்காரன் எப்படி செய்வானோ அதே மாதிரி இங்க ஆபிரகாம் சொல்றான். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள், அந்த 5 பேர் நிமித்த பட்டணம் முழுவதும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர் சொல்றார், 45 நீதிமான்கள் அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை. உடனே அடுத்து பின்னும் ஆண்டவர் அவரோட பேசி 40 நீதிமான்கள், பிற்பாடு 30 நீதிமான்கள், பிற்பாடு 20 நீதிமான்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்க தொடர்ந்து பேசுகிறான். அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு, 32 வசனத்தை வாசிக்கிறேன், அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராது இருப்பதாக, நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அந்த பட்டணத்தை அழிப்பதில்லை என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 50, 45, 40, 30, 20, 10 எப்படி அந்த ஜபத்தை பாருங்க. அப்ப அதனுடைய நோக்கம் இந்த இன்டென்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படியாகிலும் அந்த பட்டணத்துல இருக்கிற பாவிகளும் நீதிமானா இருக்கிற லோத்து அவங்க குடும்பம் எல்லாருமே மீட்கப்பட வேண்டும். இந்த கால இந்த சாயங்கால வேளையில இந்த ஜப குடுவிக்கு வந்திருக்கிற நம்முடைய ஆவி, நம்முடைய ஏக்கம், நம்முடைய இருதயம், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய துடிப்பு, இன்றைக்கு நம்ம சுத்தி ஆண்டவர் அறியாத இந்த பட்டணமாயிருந்தாலும், எந்த பட்டணமாயிருந்தாலும், இந்த தேசத்தினுடைய எந்த கார்னர்ல இருக்கிற ஜனங்களாயிருந்தாலும், இந்த தேசத்துல இருக்கிற கிட்டத்தட்ட 130 கோடி ஜனங்களுக்காக இன்றைக்கு பட்டணம் பட்டணங்களுக்காக உங்களுடைய ஜபம் எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே பட்டணத்துக்காக ஜெபிக்கிறான் ஆபிரகாம். இன்னொரு காரியத்தை காட்டி கொடுக்க விரும்புகிறேன். ஒரு ஜாமக்காரனுடைய ஜப ஜீவியமும் அவனுடைய கண்காணிப்பு ஜனங்கள் மேல எப்படி இருக்கும் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 8வது அதிகாரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 8வது அதிகாரம், அங்கே கடைசி 2 வசனங்களை உங்களுக்கு முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். 20வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரையில வாசிக்கலாம். அங்கே கேளுங்க, வாசிக்கிறேன். 20வது வசனம், எரேமியா தீர்க்க தரிசன எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 8வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன். தீர்க்கதரிசி எரேமியா சொல்லுகிறான், ஜனத்தினால நானும் காயப்பட்டிருக்கிறேன். அவங்க பாவம், அவங்க கீழ்ப்படியாம, அவங்க தேவனுக்கு விரோதமாய் செய்த செயல்கள், அவர்கள் தேவனை கோபம் முட்டின காரியங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு.
அங்க சூழ்நிலை எப்படி இருந்தது பாருங்க, 8வது அதிகாரத்தின் முதல் 2 வசனம். அக்காலத்திலே யூதாவுடைய ராஜாக்களின் எலும்புகளும், இந்த சூழ்நிலை பாருங்க ரொம்ப பயங்கரமா இருக்கும். வாசி கேட்கறது கேட்டீங்கன்னா, ஒருவேளை பலமுறை வாசித்திருக்கலாம், ஞாபகம் இல்லாம இருக்கலாம், வாசிக்கிறேன் கேளுங்கள். 8வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். அக்காலத்திலே யூதாவுடைய ராஜாக்களின் எலும்புகளையும் அவர்களுடைய பிரபுக்களின் எலும்புகளையும் ஆசாரியர்களின் எலும்புகளையும் தீர்க்கதரிசிகளின் எலும்புகள், இதெல்லாம் கேட்கறதுக்கு பயமா இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க, ராஜாக்களுடைய எலும்புகள், பிரபுக்களுடைய எலும்புகள், ஆசாரியருடைய எலும்புகள், தீர்க்கதரிசியின் எலும்புகளையும், எருசலேமுடைய குடிகளின் எலும்புகளையும் அவர்களுடைய பிரேத குழியிலிருந்து தோண்டி எடுத்து, 2வது வசனம், அவர்கள் நேசித்ததும் சேவித்ததும் பின்பற்றினதும் நாடினதும் பணிந்து கொண்டதுமாயிருந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வானத்தின் சேனைகளுக்கும் முன்பாக அவைகளை பரப்பி வைப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலத்துலதான் எரேமியா தீர்க்கதரிசி தேவன் தீர்க்கதரிசன ஊழியத்துக்காக தன்னுடைய வாயாக பேசுவதற்கு ஆண்டவர் இவனை அபிஷேகித்துக் கொண்டு வந்தார். அதனாலதான் கதறுகிறான், ஐயோ கோடை காலம் போயிடுச்சு, அற்பு காலமா வந்துடுச்சு, என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன், ஆனா கரிகலத்து இருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது, கீழையாத்துல பிசு, ஏன் ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்படல, ஏன் இன்னும் மீட்கப்படல. ஒரு 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 ஜாமக்காரை இப்படித்தாங்க கதறுவான், ஒரு ஜாமக்காரை இப்படித்தாங்க அலறுவான். இன்னைக்கு உங்க தேசம், நீங்க இருக்கிற இந்த தேச பாரத தேசத்தை குறித்த தான பாரம், நீங்கள் இருக்கிற சபையை குறித்த தான பாரம், நீங்கள் செய்கிற ஊழியத்தை குறித்த தான பாரம், நீங்கள் இருக்கிற பகுதியை குறித்த தான பாரம், நீங்கள் இருக்கிற அந்த கிராமத்தை குறித்த தான பாரம், அந்த பட்டணத்தை குறித்த தான பாரம், அந்த ஜனங்களை குறித்த தான பாரம், இன்னைக்கு எப்படி இருக்கு, எப்படி கதறான் பாருங்க. அதனாலதான் 9வது வசனம், என் தலை, 9வது அதிகாரத்துடைய முதல் வசனத்தை வாசிக்கிற 9:1, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் குமாரத்தி ஆகிய அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலைன்னு கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். ஒரு ஜாமக்காரனுடைய வேலை இதுதாங்க, இரவும் பகலும் தன் தேசத்துக்காக, தன் ஜனத்துக்காக, தன் இனத்துக்காக, தன் சபைக்காக, தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்துக்காக அந்த மனுஷன், அந்த ஜாமக்காரன் எந்த பகுதியில இருக்கிறானோ அந்த பகுதியில அவனை சுத்தி வாழ்கிற ஜனங்களுக்காக, அது கிராமமா இருக்கலாம், அல்லது ஒரு பட்டணமா இருக்கலாம், அல்லது ஒரு மாநிலமா இருக்கலாம், அல்லது ஒரு தேசமா இருக்கலாம், அவர்களுக்காக ஜெபிக்க நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். இதை ஞாபகப்படுத்தும்படியாகத்தான் இந்த கூட்டங்கள், 12 மணி நேர ஜபக்கூடுகை ஏற்படுத்தப்பட்டிருக்குது. 3வது, முழு உலகத்துக்காக ஒரு ஜாமக்காரனாய் வந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் நிறைய காரியங்களை டைம் முடிய போகுது, அதனால வேகமாய் பேசி முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனுடைய 13வது அதிகாரம், ஆண்டவர் எப்படி தன்னுடைய ஜனமாகிய 3 காரியங்களை சேர்த்து நான் சொல்லுகிறேன். எருசலேம் பட்டணத்துக்காகவும் கதறுகிறார், அதோடு கூட இஸ்ரேல் தேசத்துக்காகவும் கதறுகிறார், அதோடு கூட 3வது, முழு உலகத்துக்காக கெத்செமனே தோட்டத்துல எப்படி கதறினார் என்று சொல்லி 3 காரியங்களும் சேர்த்து வாசித்து பிற்பாடு நாம் 10 நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். நன்றாக புரிந்து கொள்ள கர்த்தர் நம்ம உதவி செய்வாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 13வது அதிகாரம் 34-35 வசனங்களை வாசிக்கிறேன் கேளுங்கள். 34வது 35வது வசனங்களை வாசிக்கிறேன். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரவோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு. அதனால ஆண்டவர் அப்படியே விட்டுடலங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. நிறைய நேரங்கள்ல ஜபிக்கிறவங்க டிஸ்கரேஜ் ஆயிட்டு ஜபத்தை நிறுத்திடுவோம், ஆனா அது தவறு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஜபிக்கிறவர்களுக்கு எப்பவுமே டிஸ்கரேஜ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஏனென்றால் பிசாசுக்கு நல்லா தெரியும், ஜபிக்கிறவனாலதான் மாற்றம் வரும், ஜபிக்கிறவனால்தான் தேவன் கிரியை செய்ய போகிறார், ஜபிக்கிறவன் ஒரு பகுதியில இருப்பான்னு சொன்னால், ஜபிக்கிறவர்கள் ஒரு பகுதியில இருப்பார்கள் சொன்னால் அந்த பகுதியில ஒரு பெரிய பிரேக் த்ரூ உண்டாக போகுதுன்றத பிசாசு அறிந்திருக்கிறார். ஜபிக்கிற நீங்களோ நானும் ஒருவேளை அறியாமல் இருக்கலாம், ஆனால் பிசாசுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் இங்க ஆண்டவரிடத்துல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், சோர்ந்து போகாமல் ஆண்டவர் அவளுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு செயல்படுகிறதை இங்க பார்க்க நமக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. 35வது வசனம், இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், வரப்போகிற ஆபத்து ஆண்டவர் அவர்களுக்கு சொல்றாரு,
கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இது ஒண்ணு. இரண்டாவது, 19வது அதிகாரம், கர்த்தருடைய பரிசுத்தன இதே புஸ்தகத்துல 19வது அதிகாரம், ஆண்டவர் சொல்கிற காரியத்தை பாருங்க. 41வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தர் நம்ம கண்களை திறப்பாராக. இன்னைக்கு நாம நிறைய காரியங்களை புரிஞ்சிக்காததுனால ஜபத்தை நாம அசத்தை பண்ணுகிறவர்களாய் கூட நாம சில நேரங்களை போயிடுறோம். ஏன் என்ன என்ன ஜபிக்கிறது, எவ்வளவுதான் நான் ஜபிச்சிருக்கேன், எவ்வளவு ஜபிச்சு ஆனா ஒண்ணுமே நடக்கலையே அப்படிலாம் சொல்லி நாம சில நேரங்களை நாம சோர்ந்து போகிறோம். ஆனால் சோர்ந்து போகாமல் ஜபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 41வது வசனத்துல வாசிக்கிறேன், 19வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம். அதாவது உனக்கு வரும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்துல பிரவேசித்து அதில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்தி தொடங்கி என் வீடு ஜெப வீடா இருக்கிறது என்று எழுந்திருக்கிறது, நீங்களும் அதை கல்லர் குகையாக்கினீர்களே. அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். சுதான ஆசாரியும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்புறம் அவரை கொலை செய்ய வகை தேடியும் ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்தர், ஜெபிக்கிறவங்களுக்கு எப்பவுமே போராட்டம் உண்டுங்க, ஜெபிக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு உண்டுங்க, ஜெபிக்கிறவங்க சோர்ந்து போகிற சூழ்நிலை உண்டாகலாங்க. ஆனால் நன்றாக புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கிறவர்களால மாத்திரமே மாற்றம் உண்டாகும், ஜெபிக்கிறவர்களால மாத்திரமே எழுப்புதல் உண்டாகும், ஜெபிக்கிறவர்கள் மாத்திரமே காரியங்கள் ஜெபிக்கிறவர்களால மாத்திரம்தான் காரியங்கள் மாறுதலாய் முடியும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கடைசியாக நான் மூன்று காரியங்கள் என்று சொல்லுகிறேன். ஒன்று, ஆண்டவர் ஒரு பட்டணத்தை குறித்து பாரப்படுகிறார், எருசலேம் பட்டணத்தை குறித்து பாரப்படுகிறார். பிற்பாடு ஒரு சபையை குறித்து, ஒரு தேசத்தை குறித்து ஆண்டவர் பாரப்படுகிறார். மூன்றாவது, முழு உலகத்துக்காக ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தை விட்டு கண்ணீரை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 22வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம். அவரிடத்தில் சேர்ந்த போது, அதாவது கெத்செமனே தோட்டத்துல போய் சேர்ந்த போது, அவர் அவர்களை நோக்கி நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல் எறிகிற தூரம் அப்புறம் போய் முழங்கால் படிவிட்டு, பிதாவே உமக்கு சுத்தமான இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கபடி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இது ஏதோ ஒரு பட்டணத்துக்காக, ஒரு சபைக்காக, ஒரு தேசத்துக்காக அல்ல, முழு தேசத்திலேயும் இருக்கிற பாவிகளினுடைய ரட்சிப்புக்காக. ஆண்டவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுக்க போகிற நேரம் அதற்காக எல்லாருக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடிந்து எழுந்திருந்து தம்முடைய சீச்சர் இடத்தில் வந்து அவர்கள் தூக்கத்துல நித்திரை பண்ணுகிறதை கண்டு, மற்ற காரியங்களை வாசிக்கலாம் பிற்பாடு, வீட்டுல வாசித்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அவர் அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. மிக அருமையான தேவர் ஜனமே, இன்றைக்கு ஆண்டவுடைய சமூகத்துல நாம் நம்முடைய நாம் இருக்கிற பகுதிக்காக, இருக்கிற சபைக்காக, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக, நாம் இருக்கிற பட்டணத்துக்காக, நாம் இருக்கிற கிராமத்துக்காக, நாம் இருக்கிற மாவட்டத்துக்காக, நாம் இருக்கிற மாநிலத்துக்காக, நாம் இருக்கிற தேசத்துக்காக, முழு உலகத்தில் இருக்கிற சகல தேசங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக இந்த 12 மணி நேர ஜெப கூடுகைக்கு வந்திருக்கிறோம். இன்னும் 1 மணி நேரத்துல இந்த ஜெப கூடுகை முடிக்கிறோம். ஆனா இந்த கடைசி நிமிஷத்துல ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தின் கதவை தட்டுகிறார். எதுக்காக தெரியுமா? இதோ வாசற்படியிலிருந்து நான் கதவை தட்டுகிறேன்னு சொன்னாரு. அதே போல ஆண்டவருக்கு உங்களுடைய இருதயத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். எதுக்காக தெரியுமா? பிரசங்கங்கள் கேட்கலாம், வேதத்தை வாசிக்கலாம், 12 மணி நேரம் ஆராதனைன்னு சொல்லி நடக்கலாம், 72 மணி நேரம் ஆராதனைன்னு சொல்லி நடக்கலாம், பாட்டு இதெல்லாம் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு எத்தனை மணி நேரம் நான் ஆண்டவரோடு கூட தனியாய் அமர்ந்து ஜெபிக்கிறேன், எத்தனை மணி நேரம் ஆண்டோடைய சமூகத்துல பூமியில பார்க்கிற காரியங்களை மனதில வைத்து ஆண்டோடைய சமூகத்துல என் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறேன். ஆண்டவருக்கு இன்றைக்கு ஒரு ஜெப சேனை தேவை. ஆண்டவருக்கு இன்றைக்கு தேவை ஜாமக்காரர்கள். நீ ஒரு ஜாமக்காரனாய் மாற வேண்டும்.
என்னுடைய வார்த்தையை சத்தத்தை கேட்கிற தேவன் தேவனுடைய வசனத்தை கேட்டவங்க எல்லாருக்கும் ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஒரு வாஞ்சையை கர்த்தர் உண்டாக்குவாராக. நானும் ஒரு ஜாபக்காரனாய் மாற வேண்டும், என் ஜனங்களுக்காக, என் சபைக்காக, என் தேசத்துக்காக, என் மக்களுக்காக, என்னுடைய இனஜன பந்துக்களுக்காக, என் தேசத்துல இருக்கிற 130 கோடி ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக நான் ஒரு ஜாமக்காரனாய் மாற வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்துல நாம ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல நீங்கள் உங்களால முடிஞ்ச முழங்கால் படிக்கலாம், அல்லது உங்களால முடியலன்னா நீங்க 7 மணி நேரம் ஜெபிக்கலாம். எனக்கு 1 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கீங்க, எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே எங்களை, என்னை எங்கள் தேசத்து ஜாமக்காரனாக எழுப்பும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நாம ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவருடைய சமூகத்துல எதுக்காகவும் நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம நிறைய நேரங்கள்ல இந்த உலகத்துல அழிந்து போகிற காரியங்களை ஆசீர்வாதம் என்று சொல்லி நினைத்து அது வேணும்னு சொல்லி அதுக்காக போராடி ஜெபிச்சுட்டு இருப்போம். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு ஆசீர்வாதம் தேவ ஆவியையும் தேவ அபிஷேகத்தையும் பெற்றுக் கொள்வதுதான். மாபெரும் எழுப்புதலை கொண்டு வருவதற்காக எங்கள் தேசத்தில் இருக்கிற திருச்சபைக்குள்ள ஒரு மாபெரும் எழுப்புதல், சபைக்குள்ள வருகிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல ஒரே முறை சபைக்குள்ள வரும்போது அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும், சபைக்குள்ள ஜப ஜீவியம் அதிகமாகட்டும். சபையில என்னென்ன காரியமோ அதிகமா இருக்கு, ஆனா ஆண்டவருடைய சமூகத்தை ஜெபிக்கலாம். ஆண்டவரே சபைகளுக்குள்ள எங்கள் தேசத்து திருச்சபைகளுக்குள்ள ஜபம் அதிகமாகட்டும். ஆண்டவரே அந்த ஜப ஆவி எங்கள் தேசத்து திருச்சபைகளுக்குள்ள ஊற்று. ஆண்டவரே எங்கள் திருச்சபை தலைவர்களுக்கு அந்த ஜப ஆவியை, ஜப அபிஷேகத்தை தாரும். ஆண்டவரே திருச்சபைக்குள்ள இருக்கிற எங்கள் எல்லாருக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு ஜப ஆவி, அப்படிப்பட்ட ஒரு ஜப அபிஷேகத்தை திருச்சபைகளுக்குள்ள ஊற்றும். ஆண்டவரே சபைக்குள்ள பரிசுத்த வாழ்க்கை, எங்க பரிசுத்தம் இருக்கும் அங்க கண்டிப்பா ஜபம் இருக்கும். பரிசுத்தம் இல்லாத இடத்துல ஜபம் இருக்கவே முடியாது. அதனால ஒரு பரிசுத்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஜாமக்காரர்களாய் மாறுவதற்கு எங்களை பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை நீங்கள் உண்டாக்கும் எழுப்பும் ஆண்டவரே சொல்லி ஜெபிக்கலாம். அதோடு கூட ஆண்டவர் சமூகத்தை சொல்லுவோம், ஆண்டவரே எங்கள் திருச்சபைகளிலே சத்தியம் ஆண்டவரே அது ஓங்கி நிற்கட்டும். ஆண்டவரே சத்தியத்துக்கு முதலிடம் உண்டாகட்டும். அதனாலதான் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாற முடியும். சத்தியத்தை நேசிக்கிறவர்களும் பரிசுத்தத்தை நேசிக்கிறவர்களும் ஜப வீரர்களாய் மாறுகணும், மாற முடியும். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு சேனையா நாங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் எங்கள் சபைகளுக்குள்ள ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆண்டவரே கர்த்தாவே சத்தியத்துக்கு ஒரு முதலிடம் உண்டாகட்டும். சுவிசேஷ பாரத்தினால எங்கள் சபைகளை நிரப்பும் என்று சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே சமூகத்துல சொல்லுவோம், ஆண்டவரே எங்கள் தேசத்துல இருக்கிற திருச்சபைகளுக்குள்ள ஆண்டவரே சுவிசேஷ பாரத்தை ஊற்றும். ஆண்டவரே சுவிசேஷ வல்லமையை ஊற்றும். ஆண்டவரே சுவிசேஷத்தினால ஆண்டவரே எங்கள் தேசம் சுவிசேஷமயம் ஆக்கப்படட்டும். தேசத்துல இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுறதுக்கு ஒருவேளை நாங்கள் டிலே பண்ண அந்த தாமதம் பண்ண பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. இனி கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்ச காலத்துக்குள்ள முழு தேசத்துக்குள்ள இருக்கிற எல்லா கிராமங்களிலேயும் சுவிசேஷத்தை நாங்கள் பிரசங்கிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. சபைகளுக்குள்ள மிஷினரி தரிசனம் உண்டாகும்படியாக, மிஷினரி ஊழியர்களை நேசிக்கத்தக்கதான சபைகள், மிஷினரிகளை அனுப்பத்தக்கதான சபைகள், மிஷினரி ஊழியர்களை தாங்கத்தக்கதான சபைகள் ஆண்டவரே எங்கள் திருச்சபைகள் அப்படியா எழும்ப கட்ட உதவி செய்வீராங்க. சபைகளுக்குள்ள ஒருமன பாட்டை கத்தர் கட்டி எழுப்புவீராங்க. ஆண்டவரே சபைகளுக்குள்ள ஒருமன பாடு, ஊழியர்களுக்குள்ள ஒருமன பாட்டை கத்த நீங்க கட்டளையிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அதோடு கூட கத்தாவே வட மாநிலங்கள் ஆண்டவரே தென் மாநிலங்களுக்காக விசேஷமா நாங்கள் செபிக்கிறோம். எழும்பி வருகிற பெரிய போராட்டம், உபத்திரமும், எதிர்ப்பு மிகுந்த நாட்களிலே உம் ஜனங்கள் உங்களுடைய ஜெப ஆவியை தரித்து கொண்டு, ஜெப வல்லமையை தரித்து கொண்டு இன்னும் தீவிரமாக உங்களுக்கு ஊழியர் செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவர் இந்திய தேச திருச்சபை தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்துல நீர் ஏற்படுத்தின ஆவிக்குரிய தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் அதற்கு கொடுக்கத்தாவே எங்கள் தேசத்தை சுற்றி இருக்க மற்ற நாடுகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா நாடுகளுக்கும் சுவிசேஷம் இந்தியாவிலிருந்து கடந்து போகட்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட வழிவாசல்களை திறப்பீராக.
சுவிசேஷத்தை எதிர்க்கும் நாடுகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், அந்த நாடுகளிலேயும் சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்படுவதாக. இந்த நாள்ல கர்த்தாவே, இந்த 12 மணி நேர ஜெப கூடுகையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உலக எழுப்புதல் சுவிசேஷ ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமை தம்பி ஆண்டவரே சிலுவைராஜ் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்தார் பிள்ளைகளுக்காக, அவரோடு கூட இணைந்து இந்த ஊழியத்தை செய்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி, குறிப்பாய் இந்த ஜெப கூடுகையில கலந்து கொண்ட ஊழியர்கள், ஆண்டவரே திருச்சபை ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆண்டவரின் ஆசீர்வதிப்பீராக. எல்லாருக்குள்ளும் நான் இந்த தேசத்துக்கு தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட ஜாமக்காரன். இனி ஜாமக்காரன் சும்மா இருக்க கூடாது, இரவும் பகலும் சமூகத்துல போராடி காத்திருந்து ஜெபித்து தேசத்துக்கு ஒரு பெரிய க்ஷேமத்தை உண்டாக்கக்கூடிய ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்வீராக. இந்த 12 மணி நேரம் கூடுகையே கர்த்தரை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அதாவது மீதியான நேரத்தை கர்த்தரை ஆசீர்வதித்து உம் நாமத்தை இந்த ஊழியர்கள் மூலமா நீ மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம். துதிக்கிற மகிமை அனைத்தையும் எடுத்துக்கொள்வோம். மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபத்தை தாழ்மையோடு எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.